அன்பான உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் அடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, உங்களுக்கு இன்றைக்கி அதிக அற்புதமான வாஸ்து டிப்ஸு தான். இப்போ ஏன் அந்த மாதிரி வாஸ்து சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சில இடங்களுக்கு போன இடத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத உங்களுக்கு உண்மையால் சொல்கிறேன். இப்போ என்ன கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம், அந்த வீடு கட்டிட்டு என்னை கூப்பிட்டாங்க, அந்த இடத்துல நான் எல்லா விஷயம் சொல்லிட்டேன். அவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ இந்த குடு இதில் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம போகிறத வச்சு பரவாயில்ல, இந்த ஸ்டேஜ்லேயாவது அவங்க நம்மளை கூப்பிட்டு பார்த்துட்டாங்க, இதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்பயுமே ஒரு இடத்த வாங்குறோம்னா முதல்ல ஆண்டாள் வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிட்டு வச்சு தான் நம்ம இடத்தையே வாங்கணும். முதல்ல உண்மையாலும் வாங்கணும். ஆனால் அவங்களுக்கு இயற்கையாகவே நல்லபடியாக அமைஞ்சு போச்சு. இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாஸ்து கன்சல்ட் தான் எந்த இடத்துல எப்படி அமைக்கணும், எந்த மாதிரி தெருக்குத்து அமைக்கணும், எப்படி வீடு அமைக்கணும், எந்த சைடில் இடம் ஜாஸ்தி உண்ணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பல இடத்துல நமக்கு உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்போ எப்பயும் இம்மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது தான் நம்ம சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இவங்க ஆக்சுவலாக வீடு கட்டிட்டாங்க, வீட்டில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், ஆனால் இடம் தவறாக பாதை பிரித்து எல்லாம் பிரிச்சுருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு ஆண்டவன் சாட்சியாக உண்மையாலும் நல்ல அமைப்பான நேரத்தில் அவங்க கூப்பிட்டாங்க. அப்போ நான் போய் அவங்களுக்கு கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ செஞ்சு காமிச்சேன். இப்போ வந்து நான் அதை வந்து உங்களுக்கு அந்த வீடியோவாக காமிக்கிறேன், அதாவது டிராயிங் பிரித்ததை காமிக்கிறேன். பாருங்கள், மிக அற்புதமான விஷயம் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு. அதாவது எப்படி மாற்றி நான் பிரித்து கொடுத்துருக்கேங்கிற ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய விஷயம். இது உண்மையாலும் மொத்தமாக நாலு பேர் ஒரு இடத்த வாங்கி அவங்களா பிரிச்சுக்கிட்டாங்க. அதனுடைய பலன் தான் இப்போ எப்படி பிரிச்சுருக்காங்கிற விஷயத்தை பார்த்துங்க. அப்போ இதில் எல்லாருக்கும் தவறு இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இவங்களுக்கு என்னை கூப்பிட்டு போன்ற காமிச்ச கன்சல்ட்டுக்கு நல்லபடியாக சிறப்பாக செஞ்சிட்டேன். இன்னும் அவங்களுக்கே நான் இந்த டிராயிங் கொடுக்கல, ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டேன். இந்த வீடியோ அவங்களும் அவசியம் பார்ப்பாங்க. நான் இருந்தாலும் அவங்களுக்கு டிராயிங் அனுப்புறேன். இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். நண்பர்களே வணக்கம். இப்போ நான் போன இடத்துல இப்போ இதனுடைய திசைகளை சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து தெற்கு திசை, தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது வந்து வடக்கு, நார்த்து. இப்போ இதுதான் பாதை. ஆக்சுவலாக மொத்தம் இது ஒரு 2 ஏக்கர் வாங்குகிறாங்க, இதில் பாதை போட்டுறாங்க நெட்டுக்குமே. இது வேற ஒருத்தரோட இடம். இப்போ 4 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த இடத்த வாங்கி இதில் மாதிரி பிரித்து இப்படி இதில் ஒரு 50 சென்ட், இங்கே ஒரு 50 சென்ட், இங்கே ஒரு 50 சென்ட், 50 சென்ட், 4 பேர் பிரிச்சுக்கிறாங்க இந்த பாதை பாதை போட்டு. அப்போ இது என்ன, இதுதான் இந்த இடத்துல விஷயம். இப்போ நம்ம கூப்பிட்ட பார்ட்டி இவங்க தான். அப்போ இந்த இடத்துல தென்மேற்கு வளர்ந்துருக்கு, வடமேற்கு கட்டாயிருக்கு, இது மாதிரி அமைப்புள்ள இது. அவர் ஆக்சுவலாக இந்த இடத்துல வீடு கட்டிட்டார். இப்போ இது நல்லா பார்த்துங்க. இப்போ 4 பேரும் இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்த வாங்கி பிரிச்சிடறாங்க. இது இது வந்து பாதை. ஆக்சுவலாக இந்த பாதை வழியாக வரணும், இது நெட்டுக்கும் பாதையாக பிரிச்சிட்டாங்க. இப்படி டீ ஜங்ஷனில் பிரிச்சுருக்காங்க. இது ஒருத்தருடைய மனை, இது ஒருத்தருடைய மனை, இது ஒருத்தருடைய மனை, எல்லாமே 50 சென்ட், 55னாலும் 54 சென்ட்டோ இதை வச்சுருக்காங்க. அப்போ இவரு தான் நம்மளே கூப்பிடல, இதுதான் விஷயம். இப்போ இந்த இடத்த மட்டும் ஒரு பேப்பரில் தனியாக போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம இது உண்டான விஷயத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் அந்த பாதை தெரு, இதான் அந்த தெரு, எந்த தெருங்க போகிற பாதை. இப்போ இந்த மனை வந்து இவருது கிராஸாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிராஸில் இருக்குது அவருடைய மனை, இந்த மாதிரி மனை கிராஸாக இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த 3வது பார்ட்டி காமிச்சருடைய மன ஆக்சுவலாக இது. இப்போ இது தெரு. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இருக்குது இங்கே பாதை இடம் இருக்குது. இது 1வது பார்ட்டி மனை, இது 2வது பார்ட்டி மனை, இது 3வது பார்ட்டி மனை, இது 4வது பார்ட்டி மனை. இப்போ 4வது பார்ட்டி மனைக்கு இங்கே கொடுப்போம்.
ஏன் நான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறேன்னா, என்றைக்குமே நம்ம அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தடுமாறிடுவோம். அதாவது என்றைக்குமே கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்கிற மாதிரி அமைப்பு, ஒரு சில விஷயங்கள்லாம் அமைப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ அவருக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல தென்மேற்குலாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, வடமேற்கு கட்டாயிருச்சு, இந்த இடத்த அவர் முதல்ல இடத்த சதுரம் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இங்கே காம்பவுண்ட் போட சொல்லிட்டேன், மேற்கால காம்பவுண்டு, இது தெற்கால காம்பவுண்டு. இப்போ இந்த இடத்துல அவர் ஆக்சுவலாக வீடு வந்து இப்படி கட்டிட்டார், ஆல்ரெடி இங்கே வீடு கட்டிட்டார். நீங்கள் வீடு கரெக்டாக கட்டியிருக்கார், வீடு இப்படி கட்டிட்டார். நான் டிராயிங் போடுறேன், இருங்க. வீடு இப்படி கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வெளிப்புற படிக்கட் போட்டார். இப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்ம காம்பவுண்டு போகிற ஸ்டேஜ், அதாவது பூசில் நம்ம காம்பவுண்டு போகிற ஸ்டேஜ், இது வந்து ஒரு தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து, இது ஒரு மைனஸ். இப்போ நம்ம இதை ப்ளஸ் ஆக்குறோம். எப்படி அப்படின்னா, இவருடைய இடம் இது ஃபுல்லாக இந்த இடத்துல இங்கே உச்ச வாசல் வைக்க சொல்கிறேன், பாதை. இப்போ அவர் போடாதனால இந்த மனையே பிரிச்சிடுறேன் அவருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி அமைப்பில் மனையை பிரிக்கிறேன். இந்த மாதிரி அமைப்பாக மனையை பிரிக்கிறேன் அந்த இடத்துல. இங்கே கேட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கேட்டு, இப்போ இது ஆக்சுவலாக இந்த மனைக்கு வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த இடத்துக்கு பாதையாக பிரிச்சிட்டேன், இங்கே ஒரு கேட் வைக்க சொல்லிட்டேன். இப்போ இங்கேயும் கேட்டு வச்சுக்கலாம், அவர் இங்கேயும் கேட்டு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து தெற்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது கிழக்கு. இப்போ இது வழியாக வர்றாங்க. இப்போ வீடு அப்படியே பிரித்தாச்சு, இதுதான் அவங்களுக்கு வீடு. வீடு வந்து கரெக்டாக ஓரளவுக்கு கட்டியிருந்தார், அதில் நான் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் சொன்னேன், அது மட்டும் பண்ணிக்கிறேன்ட்டார். இப்போ இவர் காம்பவுண்டு போகிற ஸ்டேஜ் கரெக்டாக இவருக்கு நல்ல நேரம். அதாவது என்னென்னா, ஒரு சில பேருக்கு இது மாதிரி அமைப்பாக கிடைக்கும். அப்போ மேற்க இடம் கம்மியாக வச்சுங்க, தெற்கையும் இடம் கம்மியாக வச்சுட்டு வடக்கையும் கிழக்கையும் இடம் போட்டுங்கன்ற இது. இப்போ இந்த இடத்த என்ன பண்ணுறேன்னா, இவர் வந்து ஒரு லேபருக்காக வீடு கட்டுறேன், கட்டி விட்றேன்ட்டார். அப்போ பாருங்கள், இது அவருக்கு கார்டன் பார்ட்டிங்களாம் எது பண்ண, இவ்வளோ பெரிய இடம் கார்டன் வச்சுக்கிறேன்ட்டாங்க. பெரிய இடம் 55 சென்ட்டு, 55 சென்ட்டுங்களை 436 இன்ட்டுனா ஒரு 27,000 சதுரடி வரும் கரெக்டாக ஓரளவுக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்துல இது இங்கே தோட்டம் முடியலை. அப்போ இந்த இடத்துல மரம் நட சொல்லிட்டேன், எல்லாமே மரம், பெரிய பெரிய மரத்தை நட வைக்க சொல்லிட்டேன். இப்போ இதுக்கு பாதை பாருங்கள், இங்கே போட்டாச்சு, இதை வந்து இடமா இருந்தது இது தெருவாக்கியாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல அவர் போர் போட்டிருக்கார், ஆல்ரெடி இங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், விஷயம் பாருங்கள், இப்போ அருமையாக பாருங்கள், அவருக்கு நல்ல சிறப்பாக பிரித்தாச்சு. இப்போ இதில் பக்கத்தில் உள்ளவருக்கும் இது நல்ல தெருக்குத்து, அவருக்கும் நல்ல விதமாக பிரிச்சிடலாம். இது வந்து அவர் பக்கத்தில் உள்ளவருக்கு, அவர் மச்சனனுக்கும் நல்ல தெருக்குத்து. இதுதான் இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய விஷயம், எப்படி பிரிக்கணும், எப்படி செய்யணும், அதான் விஷயம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவர் மரம் நட்டுக்க சொல்லிட்டேன், இங்கேயும் மரம் வச்சுக்க சொல்லிட்டேன், இதை மரம் வச்சுக்க சொல்லிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல கேட்டு வச்சு விட்டாச்சு. இப்போ இந்த மனைக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்கிட்டு ஒரு பாதை வச்சுக்கலாங்கன்னு சொல்லியிருக்கேன், இங்கிட்டு ஒரு பாதை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு பாதை வைக்கணும், நாலு பாதை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மூணு பாதை வைக்க உடனே. இப்போ பாருங்கள், இதை தனியாக பிரித்தாச்சு, இதை தனியாக பிரித்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இடம் பெண் பேரில் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம பார்த்துக்கலாங்க, பின்னும் பிறகு ஏதாவது பேசிக்கலாங்கன்னு சொன்னோடனே அருமையாக போச்சு அவருக்கு. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம். என்றைக்குமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம ஆரம்ப கட்டத்திலே பிரிச்சுக்கணும். இந்த மனையை முதலே கொடுத்துருந்தாருனா நம்ம சிறப்பாக, மிக சிறப்பாக பிரிச்சுருக்கலாம். ஆனால் இப்போ லேட்டாக சொன்ன பரவாயில்ல, இருந்த நேரத்துலையாவது சொல்லி அவருடைய வாழ்க்கையில் மிக சிறப்பாக பண்ணியாச்சு அவர். அதாவது என்னென்னா, ஒருத்தவங்களுடைய கர்ம இதுக்கு எது தவறு நடந்தாலும் அந்த இடத்துல சூப்பராக்கியாச்சு. பாருங்கள், இப்போ அம்சமான அமைப்பு, இப்போ அவங்களுக்கு அதி அற்புதமான விஷயம். எனக்குமே சதுரம் செவ்வகம் தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்தையும் நான் சதுரமாக்கிட்டேன்,
இந்த இடத்தை செவ்வகமாக்கிட்டேன், இந்த இடத்தை சதுரமாக்கிட்டேன். இது உண்மையான விஷயம். திருப்பூர் மாவட்டத்தில் போய் நான் பார்த்த இடத்துல உள்ள விஷயம் இது. இதோட க்ளோஸ், இந்த இடத்துல க்ளோஸ். அப்படியே வேற ஒருத்தவங்கலாம் அதான் இந்த விஷயம். இதை பாதை போட்டிருக்காங்க, இதான் பார்த்துங்க. இது மாதிரி பிரித்து கொடுத்துட்டா நன்றி. இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, பாருங்கள். அதி அற்புதமாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க, மிக சிறப்பாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஏன் இது மாதிரி சொல்லணும்னா, அதாவது தவறான தெருக்கூத்தில் அவங்க வீடு இருக்குது. அப்போ மேற்க வந்து சூன் மாதிரி தென்மேற்கில் இருக்குது. அந்த இடத்த அழகாக பிரித்து கொடுத்து அதில் மரம் வைக்க சொல்லிட்டேன். வீடை தனியாக பிரித்து கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வடக்கு சைடில் ஒரு பாதை போட்டு இன்னொரு சின்ன வீடு மாதிரி கட்டி, அந்த வீட்டுக்கு நல்ல தெருக்கூத்து, இதுக்கும் நல்ல தெருக்கூத்து, இவங்க இடத்துக்கு நல்ல தெருக்கூத்து, இந்த இடத்த மனம் மாதிரி கட்டிக்கிறான்ட்டாங்க. கிழக்கால காம்பவுண்டு, வடக்கால காம்பவுண்டு, தெக்கால காம்பவுண்டு, மேற்கால காம்பவுண்டு மட்டும் அவங்களுக்கு சதுரம் பண்ணி கொடுத்துட்டேன். பக்கத்தில் அவங்க மச்சின இடம், அவருக்கும் நல்ல தெருக்கூத்தாக போயிடுச்சு. பாருங்கள், ஒரு விஷயம் செய்யலை, பிறருக்கும் நல்லது விளைவிக்குது. இந்த விஷயம் இந்த இடத்துல நான் பிறருக்கும் தீங்கு விளைவிக்காமல் நல்லபடியாக அவங்க மச்சினனுக்கு நல்ல விதமாக பிரித்து கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த இடத்துல விஷயம். அதாவது இவங்களுடைய தெருக்கூத்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கும். இப்போ எப்பயுமே நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க, இதுதாங்க உண்மையான விஷயம். என்ன விஷயம், எப்பயுமே நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு சொந்த வீடு வாங்கினா வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனைகளை பார்த்து வச்சுங்க. அவசியம் என்ன, நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா 73 39 124 224 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இடத்த முதல்ல தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கேனாலும் சரி, இந்தியா முழுக்க எங்கேனாலும் நான் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுப்பேன் இடத்த. அதே மாதிரி அழகாக உங்களுக்கு டிராயிங், வீடு கட்டுக்கிறதுக்கு அழகாக டிராயிங் போட்டு தரேன். அப்புறம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மனையை வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு கன்சல்ட் சொல்லுவேன். இது போன்ற விஷயங்கள் சொல்கிறதான் ஒளிஞ்சிருக்கு. அப்போ நல்ல விஷயத்தை நீங்கள் நோக்கி போகும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ அவங்களுக்கு பாருங்கள், உண்மையாலுமே தவறான தெருக்கூத்து, பெரிய லெவலில் காம்பவுண்ட் போட போயிட்டாங்க. அது மாதிரி காம்பவுண்டு போடாமல் வீடு மட்டும் கரெக்டாக ஒட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ கரெக்டாக போய் நம்ம அவங்களுக்கு காம்பவுண்டை போட ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாச்சு. அடுத்தது நீட்டாக நல்ல தெருக்கூத்தை உருவாக்கியாச்சு. அப்போ அந்த முன் சைடில் தோட்டம் மாதிரி போட்டுக்கிறேன் நாங்கள் போட்டுக்குங்க அப்படின்னாச்சு. பின் சைடில் நல்லா அந்த சூனை பிரித்து விட்டு ஃபுல்லாக மரத்தை நட்டு விட்டாச்சு. அவங்களுக்கு நல்ல விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய மச்சினை பக்கத்தில் இருக்கிறவரும் நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம், அதாவது என்ன சொல்கிறோம், அதிலே அவங்களே கட்டியிருந்தாலும் அழகாக சிறப்பாக பிரித்து கொடுத்தாச்சு. அம்சமாக வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணியிருந்தாங்க, அதை மாற்றி சொல்லிட்டேன், அதை பண்ணிக்கிறேன்ட்டாங்க. இப்போ நீங்கள் இனிமேல் இது போன்ற நீங்கள் செய்யலை, எப்பயுமே ஒரு ஆண்டாள் வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிட்டு வச்சு தான் நீங்கள் வந்து வீடு கட்டணும். அப்போ உங்கள் வாழ்க்கை மிக அத்தியற்புதமாக இருக்கும். அதாவது ஒரு தவறான தெருக்குத்து ஒரு தவறான விளைவை ஏற்படுத்தும், உண்மையால் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்ல தெருக்குத்து, வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்தை அருமையாக உருவாக்கி கொடுத்துட்டேன், மிக சிறப்பாக உருவாக்கி கொடுத்துட்டேன். அப்போ இன்னொரு இடத்துலையும் வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து ஒரு இடத்துல உருவாக்கிட்டேன், இன்னொரு இடத்துல வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தை உருவாக்கி கொடுத்துருக்கேன். அப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நல்ல தெருப்பாதையை உருவாக்கியிருக்கேன். அப்போ பாருங்கள் அந்த இடத்துல எப்படி பிரித்து ஐடியாவோடு செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். உண்மையான விஷயம், அவங்களுக்கு உண்மையாலும் காம்பவுண்டு போடாமல் காம்பவுண்டு போகிற ஸ்டேஜில் இருந்தாங்க. கரெக்டாக நான் போய் காம்பவுண்டு போகிறதுக்கு எல்லாம் ஆஸ் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களுக்கு காம்பவுண்ட் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு. வீடு கட்டிகிட்டு இருக்கா, நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இது மாதிரி நம்மளை கூப்பிடுவோம்னு நினச்சி கூப்பிட்டாங்க. இப்போ இதில் தான் கவனிக்கக்கூடிய விஷயம், அதாவது நம்ம வீடு கட்டிட்டோம் எல்லாம் நமக்கு தான் தெரியும் அப்படின்னு யாராலையும் நினச்சிடக்கூடாது. ஒருத்தருக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரியும். அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ மிக அத்தியற்புதமான விஷயத்தை நீங்கள் வந்து சிறப்பாக செய்யணும். இந்த மாதிரி இடத்த அவங்களுக்கு நல்ல நேரம் வந்ததுனால என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இது மாதிரி நீங்கள் எந்த விஷயம் பார்க்கணும்னாலும் பரவாயில்ல, அப்பாயின்மெண்ட் போட்டு ஃபீஸ் போனால் போயிட்டு போய் பார்த்துட்டோம்னா நம்ம மன திருப்தியாக போயிடும். நம்ம இதற்காக பயப்பட வேண்டியதில்லை. இது போன்ற யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்கக்கூடிய பிரபந்திக்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.